ஸோ காய்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் குட் மார்னிங். இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில். வலிமை படத்தை பற்றி நேற்று ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டு இருந்த விஷயங்களை பற்றி பேச போகிறோம். டைம் இருந்தால் கண்டிப்பாக முழுசாக பாருங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு நிறைய வீடியோக்கள் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். ரைட், ஓகே. நேற்று மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம சுல்தான் படம் பார்த்துட்டு ரிவ்யூ வந்து பண்ணியாச்சு. யார் யார் பார்க்கலையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்த்தபிளான ஒரு ரிவ்யூ. வலிமை படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம திலீப் சுப்ராயன் மாஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, விஸ்வாசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை, வரிசையா நிறைய அஜித் சாரோட படங்கள் தான் இப்ப வந்து பண்ணிட்டு இருக்காப்புல நம்ம திலீப் சுப்ராயன் மாஸ்டர். அவர் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு இன்டர்வியூ அப்படின்றது ஆனந்த வீடன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு சேனல்ல வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்திருந்தாரு. அதுல வலிமை படத்தை பத்தி கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், தீரன் படத்தை விட ஒரு 10 மடங்கு அதிகமான ஒரு ஆக்சன் சீக்வன்ஸ் இந்த ஒரு படத்துல வந்து இருக்கும் வலிமை படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. கேட்டோம்னா பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே புல்லரிச்சு போச்சு. தீரன் படத்துல இருக்க ஆக்சன் சீக்வன்ஸே நம்ம அந்த அளவுக்கு ஒரு இன்னொரு ஒரு மடங்கு சூப்பரா இருந்தா போதுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல 10 மடங்கு அப்படின்னு சொன்னாரு. யோசித்து பார்க்கல அப்படியே கிருகிரு கிருகிரு கிருகிருன்னு தான் வந்துச்சே தவிர்த்து எதுவுமே பேச்சுவார்த்தைகள் வரவே இல்லை அப்படின்றதா நிதர்சனமான உண்மை. இப்படி இருக்கல இந்த வலிமை படத்தோட பைக் ஸ்டண்ட் காட்சிகள் இருக்கு பாத்தீங்களா, நம்ம அஜிசாரோட லேட்டஸ்டான புகைப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த பைக் ஸ்டண்ட் காட்சினா எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கல, சும்மா நார்மலான 40-50 அந்த ஒரு ஸ்பீட்ல எந்த ஒரு காட்சியும் எடுக்கவே இல்லை. எல்லா காட்சியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 மேல ஸ்பீடுல தான் நாங்க வந்து வலிமை படத்தோட பைக் சேசிங் காட்சி எல்லாமே வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. 140 அப்படிங்கும் போது தலகா 100 தாண்டதில்ல இது வரைக்கும், கிட்டத்தட்ட கரெக்டா 99 என் வண்டியே போயிருக்க தவிர்த்து அதை தாண்டி ஒரு இதுக்கு நான் போனதே இல்லை. 140 அப்படிங்கும் போது அப்படின்னு ஒரு சுத்து சுத்தி அப்படி வந்து உழுகிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ஒரு படம் வந்து வந்திருக்கு. பயங்கரமா இருக்கும், இந்தியன் சினிமாலே ஒரு புது முயற்சியா இந்த ஒரு படத்துல வந்து ஆக்சன் சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி திலீப் சுப்ராயன் மாஸ்டர் வந்து சொல்லியிருந்தாரு. அதை கேட்க 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 ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரைட்டுப்பா இருக்கட்டும்பா, வரட்ட சம்பவம் வந்து சிறப்பா பண்றோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வலிமை படம் வரும்போது மொத்த வெறியே அந்த படத்துல இறக்குவாங்க நம்ம ஜிசாரோட ஃபேன்ஸ் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு மூவி தான் வலிமை படத்தோட மூவி. ரைட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இங்கிட்டு பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலிமை படத்துல ஸ்டோரி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா, லீக் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி இதை கேட்டோம்னா நமக்கு செம்ம சிரிப்பு, சரியான சிரிப்புனா சிரிப்பு, அப்படி சிரிப்பு விழுந்து விழுந்து திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்டா எங்கடா இருக்கீங்க நீங்கன்னா உங்களை மாதிரி அவங்க கண்ணிலே படலையடா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. வலிமை படத்தை ஷூட்டிங்க எடுத்து பிடிக்கிற வரைக்கும் அவங்க சைட்ல இருந்து அப்படின்னு ஒரு சின்ன பிக்கு கூட வலிமை படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் பிக்கு இருக்கு பாத்தீங்களா, அது கூட ரிலீஸ் ஆகல. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸை பயன்படுத்தி படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கல எப்படி இவ்வளவு அசால்ட்டா கதையை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படின்னு யோசிக்கதான் தோணுச்சு. மிச்சப்படி பெருசா எதுவுமே தோல்ல, ஏடா நீங்க குத்தியாச்சுரா, இங்க பாருங்களா காது குத்தியாச்சுரா, குத்தி தாண்டா இருக்கு அப்படின்ன மாதிரி நமக்கு தோணுச்சு. நீங்க என்னதான் புலம்புங்க, அதை பார்த்துட்டு நிறைய பேர் அச்சுக்கியோ வலிமை படத்தோட கதை ரிலீஸ் ஆயிடுச்சு, இதுதான் கதையா போச்சு, படத்தோட ஸ்பாயிலர் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படியே செம்ம குஜாலாவா இருந்தாங்க. அந்த அஜித் சாரோட மேல இருக்க வன்மத்தை அப்படியே இதுல வந்து காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்டா கொஞ்சமா யோசிங்கடா, வலிமை படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு பிக்கு கூட ரிலீஸ் ஆகாம பாத்துக்கிட்ட படக்குழுவினர் கதையை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுவும் கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகே அவர் பாத்தீங்கன்னா பைக்ல வந்து ஸ்ட்ரீட் ரைடர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, தெருக்குள்ள ஓட்டிட்டு திரியிற அவங்களா வந்து நம்ம இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காராம். முக்கியமா அந்த நைட் நேரத்துல பாத்தீங்கன்னா கொக்கை இந்த போதைப் பொருளை வந்து கடத்தி வேற ஆள்கிட்ட கொடுக்குற விற்பனை வந்து பண்ணிட்டு இருக்கலாம். இதை வந்து அஜித் சார் வந்து கண்டுபிடிச்சு எதுக்கா பண்ற ஏண்டா பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு பைக் சேசிங் மூலமா நம்ம அஜித் சார் வந்து கார்த்திகையா பிடிச்சு அடிச்சு துவச்சு இந்த மாதிரி படத்தை வந்து முடிச்சிடறாங்க. உடனே வந்து படம் வந்து முடிஞ்சிடலாம் இப்படின்னு சொல்லி கதையை வந்து போட்டிருக்காங்க. எனக்கு பாப்பா பாப்பா வேற லெவல்ரா, வேற லெவல்ரா, இதை வச்சு நான் அடுத்து கதை எடுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா உருளுங்கடா உருளுங்கடா, நீங்க சொல்றத பேசாம பேச்சுக்கிட்டே இருக்கடா. ஏன்னா இதைத்தான் உங்களுக்கு என்னத்த சொல்றது, கொஞ்சமாவது யோசிக்கிறாங்களா, யோசிக்க மாட்டாங்கன்னு. சரி ரைட்டு ஓகே, இதுதாங்க மேட்ரு இது வரைக்கும் நடந்த விஷயங்கள். கண்டிப்பா வலிமை படம் வரும்போது இந்தியன் சினிமாவுக்கு ஒரு புது அட்டம்ப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி திலீப் சுப்ராயன் மாஸ்டர்
அடுத்து சொல்லியிருக்காரு என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல வந்து பிரஸ் பண்ணுங்க.